huge honor for me. எனக்கு எப்பவுமே இருக்காது பிகாஸ் ஐ ஃபீல் அது ஏன்னு தெரியல ஐ ஃபீல் சில்ட்ரன் ஆர் த மோஸ்ட் இன்னசென்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படிதான் என்னன்னா நம்மளுக்கு வி ஆர் வெரி அவேர் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் பீப்புள் சில்ட்ரன் ஆக்சுவலி ஆர் நாட் ஸோ ஐ ஃபீல் தட் தேர் ஷுட் பி சம்மன் ஹூ கேன் யூ நோ எம்பவர் தம் புஷ் தம் அப் அண்ட் வி கேன் மேக் அ ஸ்மால் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் சினிமா மூலமா நீங்க வந்து you try to do something for the kids in a future I think I'm here because of cinema people listen to me because I'm an actor first so that is a huge thing I wouldn't be here if I was not an actor because I feel as an actor like you know sir was also saying before we reach people you know when they look at you as fantasy and they like seeing you they want to listen to you so let me say the right thing and let them listen to the right thing because there's so a lot of wrong things also doing around so me being a celebrity if I say the right thing and they're going to listen to me that's a big advantage அவங்க நிஜமா சொன்ன மாதிரி ஐ பிலீவ் தட் அது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் தான் அது அவ்வளோலாம் சீரியஸாக எடுத்துக்க முடியாது யூனிஃபார்ம் போட அது ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டடி அது முதல்ல எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் சீன் படத்தில் கேட்குறேன் மேபி இஃப் இட் இன் in the future it's definitely we're talking about a lot of bad things nalladhu nannittirukku there's a lot of progress also whether it's in films whether it's out in the outside world what we are here as a team are trying to do is let's just pump up the progress that's all child nalla kekkom borewell vilundhu or kulandhiya meetadha arambalam படம் பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்க சைல்ட் சம்பந்தப்பட்ட கண்டிப்பா ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அந்த மாதிரி படங்கள் இட் ஷுட் டூ வெல் ஏன்னா ஃபர்ஸ்ட்லி ஃபீமேல் சென்ட்ரிக் ஸோ அது எல்லாருக்கும் எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் ஒரு பூஸ்ட் ரெண்டாவது இட்ஸ் அ ஃபிலிம் வித் அ மெசேஜ் ஃபார் அ சைல்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி த ஃபிலிம் இஸ் ரிசீவ் ஸோ வெல் எனக்கு ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி கேட்டால் ஐ வுடன்ட் நோ தட் ஐ வுட் ஹவ் பீன் பார்ட் ஆஃப் யூனிசெஃப் ஸோ அது ஒரு நான் சொன்ன மாதிரி டுடே இஸ் ஜஸ்ட் மை ஸ்டெப் ஒன் நான் இன்ஃபேக்ட் மிஸ் ஜோக் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தி ஸ்டில் அவார்ட் ஐ டோன்ட் நோ ஸோ ஹி செட் டோன்ட் வரி அபவுட் இட் கொஞ்சம் கொஞ்சம் யூ நோ வி ஆர் ஆல் க்ரோயிங் வி ஆர் ஆல் லேர்னிங் யெஸ் ஐ வுட் லவ் டு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஓவர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜான் interior tamilnadu interior ama it started with that was a video we did and I think they were very happy with the response because a lot of people came forward we are working on very very interesting things trying to reach a lot of rural areas physically povela kandipa I want to so I just don't want to only be a spokesperson because then it's you know I want to actually be part of it social highest power is political அப்படின்னு இல்லையா இவ்வளோ தேர் ஆல் டூயிங் சச்
service. Good work. You don't have to be in politics to do good work. Quieter nariya pe panitukanga. But yes, politically on the front la kuda it is again you know you're a voice for people. இப்போதைக்கு அது எனக்கு ஒரு சம்மந்தமே இல்லை. லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் சம்திங் லைக் திஸ். நான் 10 வருஷம் கழிச்சு கேட்டேன், நீங்க இருக்க போறீங்க நானும் இருக்க போறேன். கடைசியா விருப்பத்தை சொல்லுங்க, ட்விட்டர்ல சொல்லியிருந்தீங்க நடிக்க போறேன். இல்ல அப்படி சொல்லல, அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஹூஸ் பயோகிராபி யூ லைக் டு ஆக்ட். அவங்க எனக்கு எப்பவுமே இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட், அது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி ப்ரொஃபைல் பிக்சர் கூட. ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் நாட் அ ஹிடன் சீக்ரெட். அதுதான் சும்மா கியூஎன்ஏ மாதிரி அது சொன்னேன். அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ.